எனக்கு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறதுனா அல்வர் சாஹிப் வர்மா. ஆனால் எனக்கு முன்னாடி பேசின பேரரசு நிறைய விஷயத்த பேசிட்டேன், ஆனால் சொல்லாத சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு 67 வயசு, என்னுடைய 50வது வருஷம், நான் எழுதிக்கிட்டு இருக்கிற படம் 250வது படம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த இதய தெய்வம் ஒருத்தர். என்னுடைய 17வது வயசுல என்ன பச்சை பாஸ் காலேஜில் ஒரு மாணவனாக பார்த்தாரு. இந்த மாணவன் இப்படி வருவான்னு எப்படி அவர் கணக்கெடுத்தாருன்னு எனக்கே தெரியாது. கூட்டிட்டு வந்து புதிய பூமி படம் எழுத வச்சாரு. சரி, அந்த படத்தோட விட்டுடுவாருன்னு நினைச்சா அடுத்த ப்ரொடியூசரை காலேஜுக்கு அனுப்பிச்சு குமரிக்கோட்டம் படத்தை வாங்கி கொடுத்தாரு, எழுத வச்சாரு. இப்படி அவர் படங்கள் நிறைய எழுதியிருக்கேன். இப்போ முக்கியமான சில விஷயங்களை உங்களை கேட்க போறேன், பதில் சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தது என்று சொல்லப்படுவது ஒரு இரவு. ஏன் இரவுல அவர் போனார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். பகல்ல அவர் உயிரை எடுக்க எம வந்திருந்தா இந்த 7.5 கோடி மக்களும் அதை விட்டுருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு. என்னன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவருக்கு தலைவருக்கு கிட்னி வேணும். பிரதாப் ரெட்டி எனக்கு நண்பர், டாக்டர் பிரதாப் சி ரெட்டி, அந்த ஆஸ்பத்திரியினுடைய ஓனர். சிவாஜி சார் தான் எனக்கு அவரை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சார். நான் அங்கே போனேன் முதல்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே இந்த மேட்டரை, நான் இப்போ சொல்கிற மேட்டரை சத்தியமாக இதுவரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை. முதல் முதல்ல என்னோட கிட்னியை கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்த முதல் ரசிகர் நாங்கள். அந்த லெட்டர் இப்போவும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும். 1978 நான் தலைவருக்காக ஒரு படம் எடுத்த மாங்குடி மயிலர். அண்ணா, நீங்கள் நினைச்சபடி நடந்திருக்கு, புரட்சி தலைவர் கையில் நாடு இருக்கு. அதில் தான் வான்கோழி மயிலாக ஆகாதுங்கன்னு சொல்லி வாலி ஒரு வரி எழுதியிருந்தார். வான்கோழி யாருன்னு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டை எழுதி ரஜினி நடித்தார், விஜயகுமார் நடித்தார், அதில் தான் விஜயகுமார் பச்சை குத்திக்கிட்டார். அந்த பாடலோட அந்த பாட்டு நன்றி பண்ணி அந்த படத்தை அவர் வந்து பார்த்தாரு. ராத்திரி 11 மணிக்கு சேம்பர் தியேட்டரில் வந்து பார்த்தார். பார்த்தவனே என்னை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அவர் எப்பவுமே என்னை கிண்டலாக பேசுவார். இந்த தோல் பாக்கியம் செய்திருக்கேன், நான் டைலாக் படிக்கும்போது பக்கத்தில் போய் இப்படி படித்தா இந்த கையை இப்படி வச்சுட்டு இந்த காலை மாற்றிட்டு இப்படி நிற்பார். அந்த ஸ்டைலு ஸ்டைலு, அந்த கையை வைக்கும்போது தோல் அப்படி இறங்கிடும், அவ்வளவு பலம். உலகத்திலேயே ஒரு சிலர் தான் தலைவன் என்ற ஒரு சொல்லுக்கு முழு தகுதியும் இருக்கும். அப்படி தலைவர் என்ற சொல்லுக்கு முழு தகுதியும் உள்ள ஒரே தலைவன் அவர். புகழுக்கும் இன்னும் அழிவில்லை, அவர் உடலுக்கும் இன்னும் அழிவில்லை. இன்னைக்கு எம்ஜிஆர் ஒரு வாக்கு கண்ணு முடியும்னா நிற்பார், கண்ணு மட்டும் நிற்பார். இந்த முகம், இந்த நிலவு மாதிரி முகம், சூரிய மாதிரி முகம் முன்னாடி நிற்கும். நான் திரையுள்ள நிறைய நடிகர்களை பார்ப்பேன், நிறைய கலைஞர்களை பார்ப்பேன். நிறைய பேர் எம்ஜிஆரோட பழகுறவங்க அவருக்கு சொல்லும்போது இருக்கன்னு கலைஞர். இப்படி ஒரு மனிதன் நாட்டில் வாழ முடியுமா, வாழ்ந்து காட்ட முடியுமா? அவ்வளோ அவ்வளோ தருணம் உள்ள படத்தில் ஏதாவது நடிப்பாங்க, பல்லர் மாதிரி ஒரு தலைவர் மாதிரி தருணங்கள் படத்தில் நடிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்தது தான் அவர் படத்தில் நடிச்சு கட்டிட்டார். அதாவது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இறந்து இப்போ 29வது வருஷம் ஆகுது. இந்த 29வது வருஷமும் ஆனந்த குமார் எம்ஜிஆர் பேரில் விருது வழங்கி கௌரவிச்சுட்டு வர்றாரு. அதனால் முதல்ல அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு. ஒரு சின்ன இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நாங்கள் ஒரு படம் அவருக்காக ஒர்க் பண்ண போனோம். அந்த படம் பேர் வந்து உன்னை விட மாட்டேன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து நான் பிஆர் அசிஸ்டண்டாக இருந்தேன். அந்த படத்தை வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் வந்து காலஞ்சந்த கவிஞர் வாலி, கேமரா வந்து மாறுகிறோம், டைரக்ஷன் வந்து கே சங்கர், பழைய இப்போ இருக்கிறவங்க தெரிய பழைய சங்கர் அவர். அந்த படத்துக்கு வந்து அப்போ தான் இளையராஜா முதல் முதல்ல வந்தார். இளையராஜா மியூசிக் டைரக்டர் போட்டு அந்த படத்தோட கம்போசிங் நடந்தது. இளையராஜா வந்து ஒவ்வொரு நாளும் ஆரம்ப பெட்டி வச்சுட்டு வாசிப்பார். கிட்டார் வந்து கங்கை வந்து தமிழாக வந்து அவங்க அண்ணன் பாஸ்கர். டெய்லி வந்து நடக்கும், பாட்டு எடுத்துருவாங்க. அந்த பாட்டு எடுத்துகிட்டு இப்போது சிஎம் ஆகிட்டா இருக்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொண்டு கொடுப்பாங்க. அவர் பாட்டை பார்த்துட்டு ஆப்ரேஷன் சொல்லுவார்.
அந்த பாட்டை பிடி ஸ்ரீனிவாஸ் பண்ணாரு, மலேசியா பாஸ்கரன் பண்ணாரு, டிஎம் சௌந்தரராஜன் பண்ணாரு, எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ணாரு. ஆனாலும் அவருக்கு திருப்தியாக கடைசியில் வந்து டிஎம்எஸ் தான் ஓகே பண்ணாரு. அந்த பாட்டோட வரி என்னன்னா, படிக்கிறேன் இன்னும் படிக்கிறேன், உலகம் இன்னும் பள்ளிக்கிறேன், உண்மை இன்னும் கல்வியினேன், ஓய்வில்லாமல் படிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன்ட்டு சிஎம் மாணவர்கள் கூட இந்த வார்த்தையை தான் ஓகே பண்ணார் எம்ஜிஆர். அதே சமயம் அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் 84 சிஎம் ஆன பிறகு அவர் கூட நடித்த ஒருத்தர், ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவர், எம்ஜிஆர் ரொம்ப வேண்டியவர், அவர் போய் ஒருத்தர் பொண்ணு கல்யாணத்துக்காண்டி பத்திரிகைகள் போனார். அப்போ எம்ஜிஆர் அவர் பேச முடியாத நிலைமை. அப்போ அவர் வந்து சொன்னார், நான் இருக்கிற பார்த்துக்கு சைக்கிள்லேயே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவரை நம்பி இவர் வந்து கல்யாண வேலைகள் நடத்திட்டு இருந்தார். கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கும்போது, அதாவது ஜனவரி தை மாதம் கல்யாணம், டிசம்பர் 24 திடீர்னு எம்ஜிஆர் இறந்துட்டார். அப்போ இவங்க எம்ஜிஆர் நம்பி இருந்த குடும்பம், நம்ம இனிமேல் லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம் நின்று போயிருக்கேன்னு நினச்சி ஒரு சீரியஸான பிள்ளைகள் என்ன பண்ணால் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முழுமையாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கதவு தட்ட சத்தம் கேட்டு ஒருத்தர் வந்தார். அதாவது எப்படின்னா, எம்ஜிஆர் டிசம்பர் 24 இறக்குறாரு, 25 தான் அவர் எடுக்க போகிறாங்க. இவர் இறந்துட்டார்னு 26-27 கதவு தட்டினால் வந்து சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் என்னை நம்பி இருப்பான், இந்த பணத்தை கொண்டு அவனை கொடுங்கன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா கொடுத்து, அந்த 5 லட்சத்தை கொண்டு கொடுத்தோடனே அந்த கல்யாணம் நடந்தது. அவங்க தான் உயிரோடு இருக்கிறாங்க, பேரமைக்கில் எடுத்துகிட்டு அந்த தம்பதி இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவர் ஒரு நினைவுகளை பகிர்ந்தது எனக்கு ஒரு பெருமை. எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட குகுணாசாரி இருக்குது, அதை விட பெருமை. நன்றி வணக்கம்.